அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன், அம்மா பஅது. அண்ட சராசரங்களை படைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குகிற அருட்கொடைகளில் மிக பெரிய ஒரு அருட்கொடை அன்பளிப்பு, பிள்ளை செல்வம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையையும் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையும் வழங்குகிறோம். நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையும், நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்தே நாங்கள் வழங்கி விடுகிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடைகளை ஏனோ தானோ என்று நம்ம வழங்கக்கூடாது. சில பேருடைய பிள்ளை வளர்ப்பு இஸ்லாமிய வட்டத்துக்குள் அடிப்படைக்குள்ளே இருக்காது. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று காண்டா மிருகம் என்று பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் புள்ள பெற்றிருக்கிறாங்க, அதனால் நாங்களும் புள்ள பெக்கணும். புள்ளை பெற்றால் பேர் வைப்பது என்பது ஆட்டோமேட்டிக்காக பேர் வைப்பற்றும். அதில் பாட்டுக்கு இனி மழைக்கும் பசலைக்கும் பயிர்கள் வளர்வது போல பராமரிப்பற்ற நிலையில் அந்த புள்ள தானாக வளர்ந்துடும். இந்த நிலை, இது போன்ற எண்ணத்தில் பல பேர் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள். இன்று தானாக புள்ள வளர்ந்துகிட்டு இருக்குது, வளர்க்கறது கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, எங்கெங்க கண்டிக்கணும், எங்கெங்க எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும்? வெறுமனே பெற்றோருடைய எண்ணங்களை பிள்ளைகளிடத்தில் திணிப்பது தான் பிள்ளை வளர்ப்பா என்றா கிடையாது. இவருக்கு, இந்த பெண்ணுக்கு, இந்த தாய்க்கு பல எண்ணங்கள் இருக்கும். அந்த பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், தான் அனுபவப்பட்ட விதங்கள், தான் இந்த இலக்கை அடையவில்லை, அதனால் என்னுடைய பிள்ளை அந்த இலக்கை எட்ட வேண்டும் என்பதற்காக பிள்ளை கிட்ட வந்து அதுபோல தாயினுடைய தந்தையுடைய எண்ணங்களை திணித்த. அப்படி திணிக்கிற நேரத்தில் தான் பிள்ளையினுடைய மார்க்க ரீதியான பகுதியை மறந்து உலக ரீதியான பகுதியை மட்டும் கருத்தில் கொள்வார்கள். அப்படி பிள்ளைக்கு வந்து மார்க்க ரீதியான பகுதிகளை சொல்லி கொடுக்காதனால தான், அதில் கவனம் எடுக்காதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்ன ஒருவனுடைய இலக்கு எதிர்பார்ப்பு ஒரு சினிமா துறையில் வரக்கூடிய ஒரு நடிகருடைய எதிர்பார்ப்பை போன்றிருக்கும். கழுத்தில் ஒரு மாலை போடுவான். ஒரு வயசு வந்ததுக்கு பிறகு கழுத்திலே ஒரு மாலை அணிகிறான். ஏன் அணிகிறான்? குறித்த சினிமா படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் இது போன்ற ஒரு மாலை அவர் போட்டிருக்கிறார். அதை போட்டுட்டு தான் ஸ்டைலாக இப்படி சுற்றி சுற்றி அடித்தார் ரெண்டு பேருக்கு. அப்போ பிள்ளைகளுடைய அந்த ரோல் மாடல், தனக்கு முன்மாதிரி விஜய், தனக்கு முன்மாதிரி இந்த அஜித், தனக்கு முன்மாதிரி இந்த சிவகார்த்திகேயன், ஏதோ அதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் நினச்சிடாதியா? இதெல்லாம் பொது வரி, இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது பொது வரி. அப்போ இந்த மாதிரி தனக்கு தெரியும், சினிமா படத்தில் வர்ற டயலாக் கொண்ட பேசிட்டா எப்படி வட்டுவேல் மாதிரியே இப்போ என் புள்ள பேசுது என்று பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட நம்ம சொல்லுவோம். பாருங்க பாருங்க சொல்லுமானே அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கிறோம். அது பெருமை. எது, என்னுடைய பிள்ளை படத்தில் வருகிற, சினிமாவில் வருகிற அந்த கதாபாத்திரத்தில் உள்ளவரை போன்று பேசி காட்டினா நமக்கு பெருமை. எப்படி வளர்ப்பு, எப்படி ரசுல்லா மாதிரி பேசின மாதிரியும், உமர் மாதிரி பேசின மாதிரியும் ஒரு எண்ணம். அதே மிஞ்சி போய் தான் குறிப்பிட்ட வயசில் தான் நீங்கள் சொல்கிறத கேட்பான். மார்க்கம் இல்லாமல், மார்க்கத்தினுடைய செய்திகள் கொடுக்கப்படாமல், இறையச்சம் இல்லாமல் அது உருவாகிற போது ஒரு 15-16 வயசுக்கு வருவான். வந்ததோட அந்த குரலெல்லாம் கணத்து போகும். இந்த ஓ லெவல் பகுதியை கொஞ்சம் பாருங்கள். அவனுடைய அந்த தொண்டையெல்லாம் கணத்து ஒரு வகையாக பேசுவான். இதுவரைக்கும் உம்மாடிட்டு இருந்தவன் திரு உம்மா அப்படிமா,
வாப்பா நீங்கள் சொல்கிறதான் சட்டோன்ட்டு இருந்திருப்பான், மார்க்கம் இல்லையா. இப்போ அந்த டைம்லேருந்து வாப்பா என்ன அம்மா, 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்திருக்கணும்னு சட்டம் போட்டிருப்பார் தந்தை. அப்போ வரலாற்று கையகாலம் உடச்சிருவேன் என்று தந்தை சட்டம் போட்டிருப்பார். இப்போ அவனுக்கு 15-16 வயசாகுது, 10 மணிக்கு பின்னாடி வருவான். பாப்பா கேட்பார், டேய் என்ன 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரணும், அதுக்கு கீழே 5 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும், கையக்கால கழுவிட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், இப்போ டைமை பாரு 10 மணி ஆயிடுச்சு, நீ என்ன செய்கிறாய். அவன் என்ன கேட்பான்? அப்போ என்ன 10 மணிக்கு வந்த அப்போ என்ன அதுக்கு பிரச்சனை என்ன, அது உங்களோட பிரச்சனை என்ன, 10 மணிக்கு எப்படி வருவேன், அப்படி தான் நான் வருவேன், அதில் என்னப்பா. அப்போ வாப்பா சட்டம் போட்டார், என்னடா 6 மணிக்கு மேலே வர்ற, இல்லை வாப்பா போ வாப்பா நான் இனிமேல் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன், பொமிஷன் கேட்டு எடுத்து அனுமதி பெற்று தான் எங்கேயாச்சும் போயிட்டு வருவான். மார்க்கம் இல்லை, பெற்றோரை மதிக்க வேண்டும் என்ற அந்த செய்திகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. மதிக்கலைன்னா அல்லாஹ் போட்டு மிதிப்பானே என்கிற தகவல் சொல்லலை. அதனால் அந்த பிள்ளையிடத்தை உருவானது உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை போன்று தன்னை உருவாக்கி கொண்டு ஸ்டைலாக அவன் தந்தைகிட்ட பேசுகிறான். அடிச்சிருவியா, அடிச்சண்டா என்ன அம்மாவுக்கு மாப்பிள்ள இருக்கிறதுனால விட்டுட்டு போகிறேன், இல்லைனா நடக்கிற வேற எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதனால தானே ஆம்பளை பொம்பளைன்னு எல்லை தாண்டி ஒரு 19 வயசு வரை தன்னுடைய மகளை மகளாக வளர்த்த தாயை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் பெட்ரோல் செட்டில் வேலை செய்கிற ஒரு முன்ன ஓடி போகிறானே. 19 வருஷம் ஒரு தாய் தன்னுடைய மகளை வளர்க்குறாங்க, எவ்வளோ சிரமம் எடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார்கள். 2 நாள் பழகினவன் காதலனா அவனோட ஓடி போகிறான்னா என்ன காரணம்? உலக விஷயங்கள் ABCD சொல்லி கொடுத்துட்டீங்க, மம்மி டேடி சரி அது இருக்கதான் உலக கல்விக்கு சொல்லி கொடுத்து விட்டீர்கள். ஆபாத்தா தப்புது அது பிரச்சனை இல்லை, ABCD சரியா சொல்றீங்களா அது சரியா இருந்தாச்சு. பெரும் பெருமை எந்த நேசரியில் புள்ள படிக்குது, புள்ள 3ஆம் ஆண்டுல ஸ்டார்டிங், அதெல்லாம் இப்போ புரியுது எல்லாம். 3ஆம் ஆண்டுல நர்சரி கொண்டு போய் சேர்த்துடுங்க, இப்போ நல்லா இங்கிலீஷ் மீடியம் படித்தா 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுல 1ஆம் ஆண்டுல சேர்க்கலாம், 5ஆம் ஆண்டுலேயே டாக்டர் ஆக்கிடலாம்ங்கிற மாதிரி சில பேருக்கு நினப்பு. அந்த எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து எண்ட புள்ள படிப்பான் எண்ட புள்ள படிப்பான் அது மாறி எண்ட புள்ள படிக்கிறான் எண்ட புள்ள படிக்கிறான் என்று உலக சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் தங்களுடைய தலை ஆட்டிவிட்டு அது சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் பங்களிப்பை செலுத்தி விட்டு மார்க்கத்தில் 0. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்னடா, பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் எப்படி அனுப்புவோம்? உதாரணத்துக்கு முன்கூட்டியே சில ஹதீஸ்கள் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய நிலவரத்தை பாருங்க. பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் எப்படி காலையில் எழுந்திருச்சு எல்லாம் குளிச்சு குளிச்சு எல்லாம் ரெடியாக்கி பவுடர் போட்டு என்ன மாதிரி தலை செய்வி, அழுக்குகள் ஆடையில் பட்டிருந்தால் அதை அகற்றி உமாவை துவச்சி போட்டு உடுப்பு போட்டு நல்ல புதுசாக மாப்பிள்ள மாதிரி அனுப்பி வைப்பான். எதுக்கு? ஸ்கூலுக்கு. ஏன்னா அங்கே வாத்தியார் கண்ட மாதிரி தட்டி விட்டுருவார். மார்க்க கல்வி ஓதப்பள்ளிக்கு அதே அறக்க பறக்க வேர்வியோடு வருவான். 2 மணி வேறுத்து இருக்கும், மூக்கு ஒரு பக்கம் வடிச்சு இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், வேறுத்து சண்டை பிடிச்ச களைப்பு சட்டை கலங்கி இருக்கும், அதெல்லாம் கலட்டு கலட்டு நம்முடைய நிலை இது. சிரிப்பதற்காக சொல்லவில்லை, நம்ம நிலை இது. சோறு திண்டியா மகனே தக்கு நின்று வா வாய்க்குல பூத்து என்று 2-3 அப்படியே அந்த வாஷிங் மிஷின் உள்ள குப்பை உடுப்பை போட்டு தள்ளுற மாதிரி வாய்க்குள்ள புள்ளடை இதுக்குள்ள போட்டு தள்ளி விட்டு 3 மணி அசர தடிப்பாரு, டக்குன்னு ரெடியா இப்போ தலை வாரல, மூக்கு சிந்தி கொடுக்க விடல, அங்க பவுடர் போட்டுக்கு இங்க ஒரு ஒன்றும் போடல, பிள்ளைக்கு சொல்லு சொல்லு சரியா சொல்றியா ஆ சரியா சொல்லு போ என்று போயாச்சு. போய் 3:30 டியூஷன், என்ன 3 மணிக்கு உதப்பள்ளிக்கு வந்தான், 3:30 டியூஷன், அசரத்துல கேளு உடாட்டி சொல்லு இந்த மாஸ்டரோட உன்னை நிப்பாட்டி வேற டியூஷனுக்கு குற்ற உதப்பள்ள உன்னை கேட்குறேன். அப்படி நிலை இதில் இருக்குது. உலகம் 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 உலக கல்விக்கே இருக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய கல்விக்கே முழுக்க முழுக்க செலவழிக்கப்பட்டிருக்கிறது, மார்க்க கல்விக்கு செலவழிக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கு அவனவன் ஹீரோ மாதிரி நடத்திக்கிட்டு திட்டுறான். சும்மா நார்மலாக சத்தம் கேட்குற சைலஞ்சர் வச்ச மோட்டார் பைக்கில் பாருங்க, நீங்களே பார்த்துருப்பிய அந்த சைலஞ்சரை கலட்டி அதில் மப்ளட்ருன்னு போட்டு புல்லட்னு இந்தியாவில் சில வாகனங்கள் இங்கே இருக்குது, அதில் சத்த ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். இவன் சின்ன மோட்டார் பைக்கில் அந்த சைலஞ்சருக்குள்ள அதை கொண்டு போட்டு முறுக்கி சத்தம் போட்டு அதில் போகிறத தன்னுடைய இலக்காக நினைக்கிறான். ஒரு பைக்கில் 3 பேர் ஏறி போனால் எவ்வளோ பெரிய பெருமை நினைக்கிறான். எதில் பங்களிப்பு இல்லை? பள்ளிவாசல், பள்ளி சார்ந்த செய்திகள், தொழுகை, வணக்கம், விவாதம், எதிலும் அக்கறை இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, 60 வயசு வாழ்க்கைக்கே 1000 முழுக்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஸ்கூலு படிப்பு டியூஷன் அங்கே போகணும் இங்கே போகணும், 6 மணிக்கு மேலே டியூஷன் இருக்குதா,
சின்ன சின்ன கல்விகள் யாராவது எங்கேயாவது கற்றுக் கொடுக்குறார்களா, அங்கே போங்க இங்கே போன்னு அழைப்பிறக்க நீங்கள் பிள்ளைகளை படிக்கப்பிக்கிறீங்களே. இதே இது 60 வருஷம் இல்லை, ஆயுளுக்கும் நீங்கள் வாழ வேண்டிய இடம் எங்க, மறுமை சொர்க்கமோ நரகமோங்கிற இடம். இதாவது டாக்டர் கிடைக்கலாம், இன்ஜினியர் கிடைக்கலாம், ஒருவேளை படித்தாதான். இடையில கோட்டை விட்டீர்கள் என்றால் அது கூட இல்லை. ஸ்காலர்ஷிப் என்ற பரீட்சை 5வது ஆண்டு புலமை பரிசியாம். இது இன்றைக்கு பெருமை. ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணினா என்ன, அது ஒரு பெருமை, பெருமைக்குரிய காரியமாக மாறி. எந்த அளவுக்குன்னா அந்த டைம் பார்த்தா ஓதாப்பள்ளி வைப்பானு, 3 மணிக்கு இந்த மாதிரி டைமில் தான் வைப்பாங்க. அதை டைம் பார்த்தா அவனும் பின்றன் டியூசன் வச்சிருவேன். ஓதப்பள்ளி முக்கியம் இல்லை, என்ன பண்ணுற பாய், என்ன பண்ணுற, ஓதப்பள்ளியை விட டியூசன் தானே முக்கியம். நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க, பிரச்சனை கிடையாது, நீங்கள் நல்லவர். அந்த வாத்தியார் இருக்கிறானே அவன் விடவே மாட்டான், பிள்ளை அடிக்கிறான் வற்புறுத்துறான். அதனால் இன்ஷா அல்லா அடுத்த வருஷத்திலிருந்து பிள்ளைய கொண்டு நான் மதரசாவில் சேர்த்துடுறேன், இப்போ கொஞ்சம் விடுங்களே என்று கேட்டு போய் படிக்க வச்சு அவன் புள்ள வர்றது 7 மணிக்கு, 2 மணிக்கு போனால் 7 மணிக்கு வாப்பவே திரும்பி வீட்டில் கொண்டு விடுவாங்க. கடைசி மார்க் என்னென்னா 150 கட் அவுட் பண்ணிடுவானே, 149 எடுத்தாலும் ஃபெயிலு. கௌரவம் போச்சு, பாபுமா தலையில் வந்துச்சு, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், 149மா. அதை கூட எப்படி சொல்லுவாங்கண்ணா வீட்டில் வந்தா, 150 தான் திருத்தினவன் சரியாக திருத்தலை அவ்வளோ இருக்குது, 149 போட்டிருக்கிறான். அவ்வளோ பெரிய குறை ஒன்றும் கிடையாது, 141 தான் குறைய, இல்லாட்டி 10 தான் குறைய. அதே இது வேறு மாவட்டங்களில் 140 எடுத்தாலே பாஸ், அதே பேப்பர் அதே கேள்வி. அந்த மூளை என்னமோ தெரியல, அது ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட்டில் பாடத்திட்டத்தில் ஒரு சிஸ்டம், அதை நம்பி அதிலே காலத்தை செலுத்தி மார்க்க கல்வி அடிப்படை கல்வியே இல்லாமல் இன்றைக்கு எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு சொன்னால், அறிவு இருந்தால் மார்க்க கல்வி இருந்தால் எவனாவோடு எவ்வளவு பழகி தன்னுடைய தாயையும் தந்தையும் மதிக்காமல் போவான. மறுமை இழந்து நரகத்துக்குரியவனாக ஒரு பெண்ணோ ஆணோ இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார்களோ இல்லையா, காரி துப்புவோம் எந்த அளவுக்கு போகுது. ஆடை அலங்காரங்கள் இருந்து ஒரு ஆணினுடைய நடவடிக்கையெல்லாம் பாருங்க, ஒழுக்கமான ஆடைகள் என்று வரும். ஆணுடைய ஆடைகள் டெனிங் கழிச்சம் நல்லா வந்துச்சு, வெறும் டெனிங்கு 2000 ரூபா, அதை பிச்சு போட்டு ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா எவ்வளோ, 5000 ரூபா. நடுவில் ஓட்டை உள்ள டெனிங் கழிச்சம் விலை 5000 ரூபா, பூரா அழகாக இருக்கிற டெனிங் கழிச்சம் விலை 2000 ரூபா. ஏண்டா அப்படி, அது இன்னும் குறித்த படத்தில் இந்த வரை கிழிச்சிட்டு வந்திருக்கிறா, அதனால் 2000 ரூபா, அதனால் 5000 ரூபா. நார்மலாக இருக்கிறது அது 2000 ரூபா. ஏன், அதை அவர் போடலை, இதை அவர் போட்டார். இன்றைக்கு உலகம் எதில் போகுதோ அதில் தான் என்னுடைய பிள்ளை வளர வேண்டும் நினைக்கிறீர்கள். மறுமைக்காகவும் மார்க்கத்துக்காகவும் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் துளியளவும் இன்றைக்கு இல்லை என்கின்ற அளவுக்கு குறைந்து கொண்டே போகிறது. ஏனென்றால் இன்றைய சமூகம் தான், இன்றைக்கு நீங்கள் தான் நாளைய சமூகத்தை உருவாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். பிள்ளை கேபிசிடி முக்கியம், உலக கல்வி முக்கியம், அதோடு சேர்த்து மறுமைக்குண்டான மார்க்க செய்திகளும் வேண்டும். இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள் பல சகோதரிகள், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மார்க்க கல்வி கற்பது கடமை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மார்க்க கல்வி சம்பந்தமா கேள்வி கேட்போம் இந்த சபையில. இப்போ இந்த சபையில இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய பேரை சொல்லுங்க ஒவ்வொருத்தரா. நான் கேட்கல, கேட்டா கேஸ் வேற மாதிரி போயிடும். அவசரமாக வீட்டுக்கு போகிறவங்க எழுந்திரிச்சுக்கின்றோம், அடுத்த கேள்வி நம்மகிட்ட தான் வரும், நம்ம எழுந்திரிச்சு போவோம் நிலை. தெரிஞ்சவங்க இருப்பாங்க, என்னட்ட கேட்டிருக்கங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் என்ன நிலை, ரசூலோட மனைவிமாரை பற்றி நமக்கு தெரியாது. இந்த புதிய புதிய ஹபாயா மாடல் வேணா கேளுங்க, நான் சொல்கிறேன், கொக்கா கோலா வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் போடுறது, போட ஆசைப்பட்டது, இனிமேல் போட வேண்டியது, என் பிள்ளைக்கு எப்படி போட இதுகள் கேளுங்க. சொல்கிறோம் ரசூலோட மனைவிமாரை பற்றி தெரியாதீங்க, வேற என்ன ஒன்று சொல்கிறோம் என்று சொல்லி கேட்டால் கூட, ஃபாத்திமா நாயும் ரசூலோட மனைவிக்கு சொன்ன எத்தனையோ உங்களுக்கு இருக்கிற, இப்போ கூட திடீர்னு கேட்போம், நீங்கள் சொல்லுங்கள், கேட்கல வேண்டாதியா, நீங்கள் சொல்லுங்கள், ஃபாத்திமா நாயி ரசூலோட எத்தனாவது மனைவி, அது யோசிச்சுட்டு இருப்பா. ஃபாத்திமா நாய் முதல் ஆயிஷா நாய், ரெண்டாவது அப்படி, அது 3வது, ஒருவேளை 4வது மனைவியாக இருக்கும் சொல்லிவிடுவேன். ரெண்டா அதில் குழப்பினா குழம்பு போயிடுவீங்க, பாத்திமானா யார் என்கின்ற செய்தி கூட தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அறிவு, மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவுகள் அந்த அளவுக்கு நம்ம குடிச்சிட்டோம். இனி நமக்கு எல்லாம் தெரியும், பிள்ளையை வளர்க்கிற முறை மட்டும் சரியாக இருந்தால் போதும் நினைக்கிறோம். முதலில் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கல்வி என்னவென்றால் மார்க்க செய்தி, இறையச்சத்தோடு சேர்ந்த மார்க்க செய்தி கொடுக்க வேண்டும். அது கொடுக்குற முறைகளில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கற்றுத்தர்றாங்க. பாப்பக்காரன் பெரிய போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்கக்கூடாது, உம்மக்காரி கேஸை பிடிச்சி கொடுக்குற லாயர் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பாருங்க 6 மணிக்கு மேலே வந்திருக்கிறான், நீங்கள் என்னென்னு கவனிச்சு விட்ருங்க, அவர் கவனிப்பார் வேறு விதமாக.
சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விட்டு வித்தியாசமான முறையில் சொல்லுவார். சில வீடுகளில் எரிமலை இடி முழக்கம் எல்லாம் ஒன்று பிள்ளைக்கு மேலே. சபையில் நாகரிகம் கற்றுக்கொள்கிற முறை, கற்றுக் கொடுக்கிற முறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ், ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த சிறுவர் சம்பந்தப்பட்ட தகவலுங்கிறதுனால சொல்கிறேன். சபையில் ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. நபித்தோழர் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் எப்படி மதிக்கிறாங்க, எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. சபையில் இருக்கிறாங்க, ஒரு சிறுவன் மாத்திரம் வலது புறத்தில் இருக்கிறார். இஸ்லாமிய பண்பு வலது புறத்திலிருந்து கொடுக்கணுமா, இடதுபுறத்திலிருந்து கொடுக்கணுமா, நடுவுலேருந்து கொடுக்கணுமா, எங்கேருந்து கொடுக்கணும்? இஸ்லாமிய பண்பு வலதா இடதா, ஈசான மூலையிலேருந்து இறுதி மூலையிலேருந்து கொடுக்கணுமா, எங்கிட்டு எங்கிட்டு இருந்தோ கொடுத்து தொலைச்சா போதும், அப்படி இருக்கக்கூடாது. எங்கேருந்து கொடுக்கணுமா, இல்லை வலது புறத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அப்போ வலது புறத்தில் இருக்கிறது யார்? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையில் அந்த சிறுவன். நம்ம என்ன செய்வோம்? இங்கே வா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம், சபையில் பெரியாக்கள் வந்திருக்கிறாங்க, அபுபக்கர் ரதி அவர்கள் இருக்காங்க, உமர் இருக்கிறாங்க, அது மாதிரி ஸ்தானத்தில் இன்றைக்கு யாராவது, அந்த ஸ்தானத்தில் யாரும் கிடையாது, அது மாதிரி ஒரு பெரியவர் வீட்டுக்கு வந்துட்டா முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். பாப்பாக்காரர் சொல்லுவார், அதுவும் வலது புறத்தில் முன் சீட்டில் உமர்கிட்ட போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இங்கே வாங்க சபையில் அந்த சிறுவன் இருக்கிறவோ, அந்த சிறுவனை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறான், உணர்வு என்று மதிக்கிறார்கள். இந்த விஷயம்தான் நாளைக்கு அவனுக்கு ஆள் மனதில் ஆணி வேறாக பதிந்து நிற்கக்கூடியது. அதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க, ஏ சிறுவனே இங்கே பாரு, இடது புறத்திலிருந்து பெரியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உனக்குத்தான் உரிமை உண்டு, ஏனென்றால் நீ இருப்பது வலது புறம். எனவே நான் இடது புறத்திலிருந்து கொடுத்தால் நபியினுடைய அந்தஸ்துக்கு இழுக்கு, அது முறை கிடையாது, இஸ்லாமிய பண்பும் கிடையாது, அதனால நான் வலது புறத்திலிருந்து கொடுக்க வேண்டும், நீ அனுமதித்தால் உன்னை விட்டுட்டு மத்தாலிருந்து ஆரம்பிப்பேன். எப்படி செய்யலாம்? அதுக்கு இப்படி கேட்போம் முதல்ல, இப்படி வீட்டில் ஒரு வாப்பாவோ உமாவோ இப்படி கேட்போமா, இங்கே பாருங்க மகனே, நீங்கள் தான் வலது புறத்தில் இருக்கிறிய, உங்கள்கிட்ட நான் கொடுக்கறதுக்கு பதிலாக மாமா வந்திருக்கிறாங்க, மாமி இருக்கிறாங்க, அதனால் உங்களை விட்டுட்டு நான் மாமாலேருந்து மாமிகிட்டருந்து கொடுக்கவா, வந்தவங்க நினைப்பாங்க, என்ன பைத்தியக்கார வாப்பா இருக்க, பிள்ளைகிட்ட போய் வயசுக்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகிட்ட போய் அனுமதி கேட்குறேன் எங்கிற நிலையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க அப்படி கேட்ட உடனே அந்த சிறுவன் சொன்ன பதில் என்னண்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இதை கேட்குறீங்க, எனக்கு உங்கள்கிட்டருந்து தர்ற வாங்குகிற உரிமையை யாருக்காகவும் எப்போது நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை, எனக்கு தான் உரிமை, நான் தான் வலது புறத்துலேருந்து கொடுங்க அப்படின்ட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு என்ன செஞ்சாங்க, சரி அவருடைய வாய்ப்பு நம்ம கொடுப்போம் என்று அங்கிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சபையில் என்ன மதிக்கலை, உனக்கிட்ட கேட்டதே பெருசு, இதில் வேற நீங்கள் லார்ஜிக்கு பேசி எங்கள்கிட்டே கொடுங்கன்றிய, உமா கூப்பிட்றாங்க உள்ளுக்கு போங்க என்று அனுப்பி வைப்பாங்க. உமாகிட்ட போய் குசு குசுன்ட்டு வந்துடுவார், என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கு, ஆக்கள்கிட்ட மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போகும், அங்கிட்டு இடி முழக்கம் மீன் எல்லாம் உள்ள சத்தம் கேட்கும் பிள்ளைக்கு, ஏன் கண்டிக்கிறாராம், சபையில் நாகரிகம் தெரியாது, ரசூலுல்லாஹ் சபை நாகரிகம் தெரியாதா, பிள்ளைக்கு இந்த தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு வரைக்கும் போம்ல, இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்க அந்த பழக்கம் தான் அவனுக்கு இப்படி எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நானும் சிறந்த உபதேசம் செய்யக்கூடிய ஒருவனாக நாலு பேருக்கு சொல்வேன் அவன் உருவாகுவான், அதுதான் உபதேசம், கற்றுக் கொடுக்குற முறை. அதை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அந்த முறையை தவிர்த்து வேறு விதங்களில் கண்டிக்கிற விதங்களில் தவறான நடத்தைகள் பிள்ளைகள்கிட்ட அணுகிற போது அவன் பாப்பான், கொஞ்சம் காலத்துக்கு தான், வயசுக்கு வந்துடட்டும் வந்துட்டோம், இப்போ சொல்லுங்க பாப்பா எங்கிற நிலையில் இருப்பான், கேட்கவே மாட்டான், என்ன எதுன்னு பார்க்கவும் மாட்டான். அப்போ பிள்ளை வளர்ப்பில் கருத்தில் கொள்ள வேண்டியது கற்றுக் கொடுக்குற முறை. இன்னொரு செய்தியை சொல்லிக்கலாம் சுருக்கமாக, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் ஒரு இடத்தில் கூட்டமாக இருந்து சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு சிறுவன் அந்த இடத்துல இருக்கிறான், இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிறுவன் இருக்கிற அந்த நிலையில் அந்த பையன் என்ன செய்கிறான்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை எடுக்கிறாரு, புள்ளன்னா அப்படித்தானே, கட்லட்டு சம்சா எல்லாம் வச்சுருக்கோம் ஒரு இடத்துல, அவன் அதை தின்னு முடிக்க மாட்டான், அதை எடுப்பான், அதை சாப்பிட்டு முடிச்சிருக்க மாட்டான், அடுத்தது எடுப்பான், இங்கிட்ட பூசி விட்டுருவான், சாக்லேட்டை இங்கிட்ட பூசி இருப்பான், தண்ணியை குடிச்சிருப்பான், கீழே குப்பையை கொட்டிருப்பான், இதெல்லாம் செஞ்சுருப்பான். இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் அங்கே கொஞ்சம் எடுக்கிறது இங்கே கொஞ்சம் எடுக்கிறது அந்த பையன் செய்கிறான். நம்ம என்ன செஞ்சுருப்போம், அடிக்கிற அடியில் தலை சகனில் வட்டு வரும், சபை நாகரிகம் தெரியாம அவளுக்கு ரெண்டு விரட்டி விட்டுருப்போம், ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பாப்பா, அவ்வளோ ஒரு ஒரு ஓ பெரிய ஒரு அதிகாரி அவர் சபையில் எப்படியா தந்துடுது, உமாட்டப்போ என்று அனுப்பி விட்டுருவார். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இங்கே பாரு யா குலாம், முதல்ல சாப்பிட்ற, முதல்ல இந்த சாப்பாட்டை உனக்கு வழங்கின இறைவன் இருக்கிறான், அந்த அவனுடைய பெயரை கொண்டு முதல்ல தம்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடு. முதல்ல எத்தனை பெற்றோருக்கு பிள்ளைகள் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சாப்பிடுங்கன்னு குறைந்தபட்ச மார்க்க அறிவை கற்றுக் கொடுத்துருக்கிறீர்கள்.
நூற்றுக்கு 50% தான் கற்றுக் கொடுத்திருப்பீர். மீனி 50 எப்படி வாய்க்க போனாலும் கீழே எப்படி வேணாலும் வந்துட தான் போகிறது, எப்படி வேணாலும் சாப்பிட்டு போகட்டும், திண்டா போதும் நினைக்கும். ஒரு சின்ன மார்க் அறிவு கூட கற்றுக் கொடுப்பதில்லை. ரசூலா சொல்றாங்க, குல் பிய மீனிக்க, உன்னுடைய வலது கரத்தால் எடுத்து சாப்பிடு சிறுவனே, அலையாத அங்கிட்டு இங்கிட்டு எடுக்காத, வலது கரத்தால் எடுத்து சாப்பிடு, அருகில் இருப்பதை சாப்பிடு, உனக்குன்னு ஒதுக்கப்பட்டதை சாப்பிடு, அங்கிட்டு இங்கிட்டு போகாது. யாருக்கு? ஒரு சிறுவனுக்கு. அந்த சிறுவர் பெருத்து நபித்தோழராக மாறி அந்த நபித்தோழர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் அந்த உபதேசம் செஞ்சதுக்கு பிறகு என்றுமே நான் அப்படித்தான் சாப்பிடுவேன். இதுதான் கற்றுக் கொடுக்குற முறை. அப்ப இது மாதிரி கற்றுக் கொடுத்து அழகான முறை, எல்லா விஷயத்திலும் கல்வி கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். சில பேர் அப்படித்தான், படி படி படி, காலையிலேருந்து ராவு படி. ஏன் படிக்கணும் சொன்னது கிடையாது, படி படி. அங்கே பாரு, மாமா மேசம் வேலைக்கு போகிறாரு, காரணம் படிக்கலை. எதுக்கு படிக்கணுமா? காசு சம்பாதிக்க, அதுக்கு படி. காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் படிப்பா? அதுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்க வேண்டுமா? அது எப்படி, என்ன முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் அது சொல்வது கிடையாது. எப்படி? படி படி படி. உமா அப்பாக்கு என்ன படிக்கணும் தெரியா? படி. உனக்கு என்ன வேணும் வாங்கி தரேன், படி. ஃபோன் வேணுமா வாங்கி தரேன், லேப்டாப் வேணுமா வாங்கி தரேன், படி படி படி. டியூஷன் அங்கே கொண்டு போய் சேர்க்குற டியூஷன், படி. இப்படியே படி படிங்கிறீங்க, ஏன் படிக்கணும் என்று கற்றுக் கொடுத்தா நான் படிப்பான். எதுக்கு படிக்கணும்? கஷ்ட படிக்கிறது சுருக்கம் என்ன இன்னைக்கு சமூகத்தில், கஷ்டப்பட்டு பொருளாதாரம் சேகரிப்பதற்கு கடினமான வழிகள், மேசம் வேலை, ஓடாயி வேலை, இது மாதிரி இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் லேசாக காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு மாதம் ஒரு 60,000-80,000 சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி தான் படிப்பு. அதானே கற்றுக் கொடுப்பது? எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க? ஏன்? அன்றைக்கு சேவை, மக்களுக்கு சேவை செய்யணும். இன்றைக்கு அதனால ஆகப்பெரிய வருமானம், ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் சம்பளம், பின்னாடி பொட்டிக்கடை மாதிரி ஒன்று திறந்துருவேன், அந்த கடையில் வியாபாரம் போகுது, கிளினிக்கு வெள்ளிக்கிழமை லீவ் இல்லையாம், அந்த டாக்டர் கொடுக்குறாராம், அங்கே வாங்கிக்கலாம். அது மாதிரி நீ ஆகணுமா? படி ராஜா, படி. மாடிகள் கட்டலாம், பொருளாதாரம் சம்பாதிக்கலாம், காசு பணம் சேர்க்கலாம், படி. இதுக்காக கற்றுக் கொடுக்குவது, படிக்க படிக்க எது தேவையோ எது எப்படியோ அது முறையான முறையில் என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதில் படிக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட என்னென்னது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில உளவியல், சிறுவர் உளவிய வைத்தியர்கள் சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு பிள்ளை வந்து கற்றுக்கொள்கிற நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய கவனம் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு பிள்ளை கற்றுக்கொண்டிருக்கிறான்னா, நீங்கள் படித்து கொடுத்துட்ருக்கிறீங்க சில விஷயத்தை, அப்பா வந்தார், அம்மா வந்தார், இதை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறீங்க. அப்படி கற்றுக் கொடுக்குற நேரத்தில் அந்த பிள்ளை எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் சொல்கிறத கவனிக்கும்? அதை இன்றைக்கு சொல்கிறாங்க. ஒரு புள்ளட வயசுலேருந்து 3 நிமிஷம் அதிகமாக தான் அந்த இடத்துல கேட்டு நிற்குமா? இப்போ உதாரணமாக ஒரு புள்ள 4 வயசுனா 7 நிமிஷம் மாத்திரம்தான் நீங்கள் சொல்கிறத கேட்கும், தொடர்ந்து கேட்கும். இதை தாண்டி நீங்கள் கூப்பாடு போட்டாலும் பிள்ளை கவனிக்காது. அந்த 7 நிமிஷத்தை தாண்டி என்ன செய்யணுமா? கொஞ்சம் அங்கிட்டுங்கிட்டு வேறு விளையாட்டுகளை காட்டிட்டு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும். கவனத்தை வேறு பக்கம் திருப்பி விட்டு திரும்ப கொண்டு வந்து சேர்த்து திரும்ப கற்றுக் கொடுங்கள். முழுக்க முழுக்க மாலை வந்து காலை எழுந்தவுடன் படிப்பு, அதில் மாலை முழுதும் விளையாட்டி, இரவு நேரத்தில் நமக்கு மகரிபுக்கு முன்னாடி படிப்பு, ஹோம்ஒர்க்கு செய், 9 மணிக்கு தூங்கணும். இப்படி கற்றுக் கொடுக்குறதுல இருக்குது. இதில் இன்றைக்கு உளவியலாளர் சொல்கிறாங்க, ஒரு பிள்ளையினுடைய வயதிலிருந்து 3 நிமிடம் அதிகமாக, அதுக்குள்ளே கணக்கு போட்டு 5 வயசுன்னா 8 நிமிஷம் இது கற்றுக் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வேறு ஒரு பக்கம் திசை திருப்பிட்டு அங்கே கற்றுக் கொடுங்க. இது சொல்லிக் கொடுக்கப்படுது. கற்றுக் கொடுக்கப்படுகிற நேரத்தில் என்னென்ன இருக்கக்கூடாது? பக்கத்தில் செல்ஃபோன் இருக்கக்கூடாது, கம்ப்யூட்டர் இருக்கக்கூடாது, உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட எதுவும் இருக்கக்கூடாது, கற்றுக் கொடுக்கக்கூடிய புஸ்தகத்தை தவிர வேறு எந்த புஸ்தகம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறான்? எல்லாம் கவனம் திசை மாறும், அதை பார்ப்பான், இதை பார்ப்பான், அதிலிருந்து கவனம், அந்த கவனம் எல்லாம் அந்த படிப்பில் இருக்காது. புள்ள படிக்கிறது இல்லை, புள்ள படிக்கிறது இல்லை. ஏன்? புள்ளைகிட்ட லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, புள்ள எப்படி படிக்கும்? செல்ஃபோனில் தான் கேம் இருக்குது, செல்ஃபோனில் தான் இன்னென்ன பிள்ளை விளையாட்டுகள் இருக்குது, பெருமையாக வேற பீத்திக்குவோம். இங்கே பாரு, இந்த புள்ள பூந்து விளையாடுறான் செல்ஃபோனில் அப்படிம்போம். உமாக்கு தெரியாதெல்லாம் பிள்ளைக்கு தெரியும். பாருங்க பாருங்க, எப்படி எடுங்க மகன், எடுங்க அண்ணன் எடுக்கிறான், எப்படி லொக் எடுக்கிறான், லொக் போடுறான், டச் ஸ்க்ரீனில் இந்த பக்கம் தேய்ச்சா ஆன் ஆகுதான், இந்த பக்கம் தெரியும் ஆஃப் ஆகுதான், வெளிநாட்டிலேருந்து வாப்பா கால் பண்ணுறாரு, உமாக்கு ஆன்சர் பண்ண தெரியா, மகன் என்னமோ இழுக்கிறியாம், இழுங்க வாங்க இழுத்து விடுங்க, தாங்க அம்மா அம்மி உங்களுக்கு தெரியா, ஒன்று ஒன்று அவங்க இழுத்து விட்டுருவாங்க.
இழுத்துட்டு நாங்கள் பேசுங்க. உமா போனை தலையில் வச்சுட்டு பேசுறீங்க, மற்றவங்க வச்சு பேசுங்க. உமா கொண்டு தெரியாது, வாப்பா அனுப்பிடுவா உமாவோட பேசுறதுக்கு. புள்ள கிடந்த அத்தனை பேரும் பார்க்கறது, மாதம் மாதம் பில்லு வர அளவுக்கு நெட்டு காடு. ஏ உமா வாப்போட பேசுறதுக்கு போட்டா புள்ள இங்கே உட்காந்துக்கிட்டு எதை பார்க்கணுமோ எதை பார்க்கக்கூடாதோ அது எந்த வரம்பும் தெரியாமல் புள்ள பூந்து விளையாடுற, இதான் பூந்து விளையாடுறது. இதன் விளைவு என்ன? அண்மையில் சென்னையிலிருந்து ஆந்திரா வரை ஒரு பெண் பயணமான ஒரு மாணவி, பிள்ளை தந்தை தாயினுடைய கவனமின்மை, பிள்ளை வளர்ப்பு நேரத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்லது கெட்டது, எது செய்தான் எது நல்லது, எது நேர்வழி எது கெட்ட வழி என்று கற்றுக் கொடுக்காதனால புள்ளல கையில் ஃபோனை வாங்கி கொடுத்துறாரு. வாப்பு வெளிநாட்டில் கையில் இருந்த ஃபோன் புள்ள என்ன செய்யுது, ஒரு கால் வருது, நம்ம ஆம்பளை ஆம்பளை பற்றி போதா தெரிஞ்சுக்கணும்ண்டு. இவன் நம்பரை மாற்றி மாற்றி போட்டு என்ன செஞ்சிருவான்னா கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். கால் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு முதல்ல ஃபோன் பண்ணுவான், ரிங் ஆகுறா மச்சான் ஃபோனை பாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பெண் குழந்தைகளுக்கும் இது போன்ற அலைபேசிகள் இருந்து அழைப்பு வரலாம். வந்தால் பிள்ளைக்கு தெரியாது என்ன இது எடுத்தது யார் எதுக்கு பேசுகிறான்னு தெரியாது. பொதுவாக இன்றைக்கு 99% காதலினுடைய அடிப்படை காமத்தை வைத்து தான் ஆரம்பிக்குது. இந்த பொம்பளை அடைஞ்சே தீரணுங்கிறது தான் ஆரம்பிக்குது. மற்றும்படிக்கு அன்பு சொல்லுவான், நீ நிலா மாதிரி, நான் இங்கே பூமியில் இருக்கிற மாதிரி எப்படி அழகாக இருக்கிறாய், நிலாவுக்குத்தான் என்னால் போக முடியவில்லை, ஆனால் நிலா மாதிரி இருக்கிற உன்னுடைய மடியில் நான் படுக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்குமா. இவன் பார்த்துட்டு நம்மளே நிலாவா, நம்ம அப்படி நிலா மாதிரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு போய் என்ன செய்யும் வரும். அவங்க முடியாது பிடிக்கலன்னு அனுப்பிவிட்டா போதும், நீ வருகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ கண்ணீர் வடிப்பாய் என்று தெரியும். ஆனால் உன்னுடைய கண்ணீர் துளிகள் என்னுடைய மடியில் விழாது, என்னுடைய கல்லறையில் தான் விழும். ஓ கவலை இப்படியா, சாரிடா மன்னிச்சுக்கடா, இதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டேன்டா அப்படி இந்த மாதிரி போ. ஏன்னா ஆம்பளைங்க பொதுவாக எதை எதிர்பார்ப்பான்னா, எப்படியாச்சும் ஒரு பொம்பளையை எடுத்து கொண்ட கடலை எல்லா கடலையும் போட்டுக்கிட்டு காலத்தை கடத்தலாம். இதே நிலையில் ஆம்பளை என்ன பண்ணுவாண்டா, தனக்கு லைன் கிடைக்காதா, லைன் கிடைக்காதான்னா தெரியுவான், என்ன லைனு எப்படியாச்சும் பொம்பளை லைன் ஒன்று கிடைக்காதாம்மா. பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான், இந்த ஊரில் தான் ஒருத்தன் அவனோட பாட்டுக்கு விளையாடுவான் வருவான். இப்போ கிட்டத்தில் தான் அவனுக்கு கொண்டு செட்டாக இருக்குது, நம்ம பாசத்தில் உள்ளதான் செட்டாக இருக்கு, செட்டாக இருக்குது போல. அவனுக்கு கணிசம் பண்ணிட்டு மையவாடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரசூல்லா சொன்னாங்க, மையத்தை தரிசனம் போய் சந்திவிங்கள் உங்களுக்கு அச்சம் வருமெண்டார்கள். மையத்தை போய் பாருங்கள் அச்சம் வரும்னா. இவன் மையவாடி சவரில் சார்ந்துக்கிட்டு ஆ அப்புறம் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன கறி சொல்லுடி, அப்புறம் என்ன கறி, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் சொல்லுங்கள் மலையா. அவங்க சாய்ந்த போது தான் ஏதோ அவங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி இவங்க சாய்ந்த போது இருக்கிற மாதிரி மலையா ஏரியாவில் என்ன யானை வந்துச்சா வரலையா, எதுக்கு கேட்குற, நீ வானிலை அறிக்கையில் வேலையா பண்ணுற இல்லாட்டி ஏதாவது எம்பி பதவியா ஜிஎஸ்ஆ உனக்கு என்னத்துக்கு அதெல்லாம். இதை கேட்டு இன்னைக்கு பைத்தியகார மாதிரி திடுறான், பக்கத்தில் வர்றவனும் தெரியுதுல. அன்னைக்கெல்லாம் ஐன்ஸ்டீனுக்கு பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு முடி நிறைய இருந்துச்சு, ஏன்னா அவன் ஆய்வில் அதிகமாக அக்கறை இருந்ததுனால முடிவட்ட டைமில் அதில் செலவழித்தான். இன்னைக்கு அவனுக்கு டைம் இல்லை, எதுக்கு இவன் கோல ஆய்வில் டைமில் இருக்கிறான், யா புள்ளியோட பேசுகிறாராம், இங்கே முடி வளர்ந்து சர மாதிரியாக போகுது. எப்படி எக்கேடு கட்ட மூஞ்சா இருந்தாலும் ஃபோனில் புதுசாக அப்ளிகேஷன் பியூட்டி மூட்டுன்னு ஒரு மூடு இருக்குது, அதில் போட்டு பியூட்டியாக போட்டால் சரி, கருப்பாக இருக்கும் நீக்குரோக்காரன் கூட கலராக்ஸுமா அழகாக இருக்கிறான், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சராக போட்டுறான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கும் இது போன்ற வழியில் வருவான், வந்து ஏமாற்றுவான். நல்லா இருக்கிறீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன வாலைக்கும் சொல்லாமல் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மார்க்கப்பட்டா சா மரியம் அலைசா மிஞ்சிட்டீங்கம்மா. இவங்க பார்த்துட்டு அண்ணா தெரியாதா, இனி பாப்பம்மோட வளர்ப்பப்ப தெரியாதா, நாங்கள் சின்னப்பிள்ளேருந்து குரானை படிக்கிறது சுபகில் ஓதுறது அப்படிங்கிறது, அதை புகழ்ச்சி என்ன ஒரு நோய் பொம்பளைகள்கிட்ட, என்னைய புகழல்லையே இன்னைக்குங்கிறதுக்காக நாளைக்கு அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் எழுந்திருச்சிங்களா, இப்போ நான் என்ன சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லு பார்ப்போம், அது இவர் சொல்லணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற படுத்துட்டு இருக்கிறியா, இல்லை சொல்லுங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நான் வந்து இப்போ குரான் ஓதிட்டு இருக்கிறேன் பத்தியா, இவர் சொல்லணும் இப்போ எப்படி எப்படி மார்க்கப்பட்டிருந்தாலும் அப்படி ஒரு பற்று இந்த புகழ்ச்சிக்காக அவனிடத்துல போகிறது. இவன் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சான், நம்பரை கண்டுபிடிக்கிறது அன்னைக்கு தான் கஷ்டம், இன்னைக்கு எப்படி எங்கேயாச்சும் போட்டு விட்டா வந்துடும் த்ரூ கோலரில் நம்பர் 77 இந்த நம்பர் போட்டாச்சு. முதல்ல இப்ராஹிம் வரும், இப்ராஹிம் அழிச்சுட்டு போட்டு 7 நம்பருக்கு பதில் 6 நம்பர் போட்டால் பக்கத்து இருக்கிற நம்பர் வந்துடும், பாத்திமா பாத்திமாட நம்பராண்டா சேவ் பண்ணுறா, பாத்திமா ஏஞ்சல், பாத்திமா ஏஞ்சலாண்டா எடுத்து பாரு எடுத்து பாரு, ஹலோ ஆ அரிசி கடையா, அவன் பஞ்சாயத்து வேற போட்டுருப்பான். மாற்றி மாற்றி எடுத்து இது போலவே சென்னையில் ஒரு பிள்ளைக்கு கால் வருது, கால் வந்தால் அந்த பிள்ளை ஆன்சர் பண்ணி ஹலோ யாரு
பேசிட்டாங்க வச்சுட்டாங்க மேட்டர் முடிஞ்சு. இந்த உங்களுக்கு சும்மா இருக்குல்ல, திரும்ப ஃபோன் பண்ணி நீங்கள் யார் என்ன ஏது என்று தெரியாதா? ரெண்டு வார்த்தை பேசினதோட காதல் மோகம், அடுத்தது பாலியல் ரீதியான மோகம். இந்த மோகம் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிள்ளை ஆந்திரா வரை பயணிக்க வைத்திருக்கிறது. பயணித்து அந்த பிள்ளையை பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபடுத்தி மீண்டும் கொண்டு வந்து விட்டுருக்கிறானே சின்ன பிள்ளை. நேற்று முதல் நாள் பக்கத்து ஊரில் சாச்சாக்காரர் செய்த லீலைகள். பாப்பா சவுதியில் வெளிநாட்டில், தாய் வந்து சாச்சக்கிட்டு தானே இருக்குது என்ற கவலை இல்லாத ஒரு பயணத்தில் 45 வயசு இருக்கும் அவருக்கு. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். யார்கிட்ட போகிறாங்க, யார்கிட்ட வர்றாங்க, பொம்பளை புள்ள டியூஷனுக்கு போகிற டைம் தெரியும், அரை மணி நேரம் லேட்டு பார்க்கணும், ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களோட பேசுகிறதுக்கு, இவன் உங்களை தவிர்த்து யாரோட பேசுகிறான் பார்க்கணும். இதை பார்க்காதனால நேற்று முதனாத்து நடந்த செய்திகளில் ஒரு தகவலாக சொல்கிறார், போன சாச்சா கூட்டிகிட்டு போயிருக்கார். தாயோடு தந்தையோடு பிறந்தவரில் வேறொரு இதில் சாச்சா அவர் கூட்டிகிட்டு போயிருக்கார். கூட்டிகிட்டு போய் 45 வயசு தானே, இந்த கிழட்டுக்கு எங்கே ஆசை வரப்போகுது நினச்சி விட்டுருக்குறா. கூட்டிகிட்டு போனவன் இடையில ஒரு வீட்டில் வச்சு இன்பமாக இருந்துட்டுன்பிட்டு ஒவ்வொரு முறை டியூஷனுக்கு போகிறதும் கொண்டு வந்துடுறதான். அப்போ இதே இது எந்த அளவுக்கு நான் உண்மை கவனிக்கல பாருங்க. இந்த தான் சொல்கிறேன், வேண்டா விருப்பு பிள்ளைய பற்றி காண்டாமல் வேறு வைக்கிறேங்கிற இந்த மாதிரி உண்மை தான். புள்ள வந்து 9 மாதம் வயிற்றில் புள்ள, யார் அந்த சாச்சாட புள்ள வயிற்றில், புள்ள வந்து வயிற்றில் என்ன உண்மை புள்ள மகளே, வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது எப்படி உண்மை பற்றியலா? சிறந்த தாய்க்கான விருது விடுங்கிற வழங்குறாங்க, அவங்க தான் வழங்கணும், நல்ல கண்காணிப்பு. புள்ள வயிற்றில் முழுசாக இருக்குது 9 மாதம், அதுக்கு பின்னாடி தான் தெரியுது என்ன உண்ட வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. புள்ளை பெத்தெடுத்துருக்கு, அந்த புள்ளை இப்போ யார்கிட்டையும் ஒப்படைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆம்பளைகிட்ட இழக்கிறதுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் கற்பு இருக்குது, ஆனால் பொம்பளைகிட்ட உலக ரீதியாகவும் இழந்தால் மீண்டும் பெற முடியாது இந்த கற்பு என்பது. அதனால் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் வளர்க்கிற போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த உளவியலாளர்கள் சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகிட்ட வளர்க்கிற போது ஒரு ஃப்ரெண்டை போன்ற ஒரு தாய் பழக வேண்டும், அப்போ தான் சொல்லுவாங்க. இது சில பெண்கள்கிட்ட இருக்குது. யாராவது ஆம்பளை அந்த சின்ன பொம்பளைக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வயசாக அடைஞ்சிருப்பாங்க, ஒரு ஏதாவது அவன் சிரித்தான் அப்படின்னு சொன்னால் உம்மாக்கிட்டே சொல்லுவாங்க, இங்கே பாருங்க அம்மா அவன் நம்மளை பார்த்து லுக்குறான் பாரு அம்மா, அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நீ ஏன் அந்த சனியனை வாங்கி போகிற விட்டுரு அப்படின்னு தாய் சொல்கிறதும் இருக்குது. இது அவன் லுக்கு விட்டா உம்மாக்கிட்ட சொல்ல போயிங்க, ஏன் உம்மா தான் இப்போ பொம்பளை அதிகாரியே, அவங்க சொன்னால் நீ ஏன் அவனை பார்த்த, நீ எதுக்கு இன்று கடுகாடு இன்று கடுகு வடிக்கிற மாதிரி வெடிச்சா உம்மாக்கிட்ட எப்படி புள்ள சொல்லும்? புள்ள சொல்லாது. அவ பிள்ளைகிட்ட அணுகணும், என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். ஸ்கூலுக்கு போகிற பொம்பளை பிள்ளை, வாத்தியார் எப்படி நடந்துக்கிட்டாங்க, உன் கையை பிடிச்சானா பிடிக்கலையா, தகாத முறையில் நடந்து கொண்டானா, யாரும் தொடக்கூடாத இடங்களை தொட்டானா கேட்கணும் பார்க்கணும். இது பிள்ளை வளர்ப்பில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நுணுக்கமாக பார்க்கணும், ஹராம் ஹலால் பேணி கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் மறந்துட்டு புள்ளை டியூஷனுக்கு போகுது, டெக்னாலஜிக்கு போகுது. டெக்னாலஜி போகிற பிள்ளையெல்லாம் கெட்டதுன்னு சொல்லலாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெக்னாலஜிக்கு போகுது, சிட்டி பஸ்ஸில் தான் வருது, சிட்டி பஸ்ஸில் தான் போகுது, சீசன் டிக்கெட்டா, அந்த டிக்கெட்டுக்கே இன்னொரு டிக்கெட் இருக்குது இன்னைக்கு. அதே மாதிரி ஆம்பளை ஏறுறான், அதே மாதிரி போகிறான், அதே மாதிரி தகாத முறையில் அவளோடு அவன் பேசுகிறான், கொஞ்சம் கூட வெக்க உணர்வு இல்லாமல் ஏன்ட ஒன்ற ஆளை காட்டுவா மச்சாங்கிறான், அவனும் எந்த ஆள் எப்படி சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு அவ கேட்குறாங்க. இந்த மாதிரி நடத்தைகள் இன்றைக்கு சமூகத்தில் மலிஞ்சு கிடக்கிறதுனால தான் நம்ம ஊரில் இன்றைக்கு விபச்சாரம் என்ன செஞ்சுருக்கிறது, அதிகரித்து இருக்கிறது. கரண்ட் இல்லாத பகுதியில் பதுங்குறாங்களாம். இது நான் வந்து சும்மா பிணைஞ்சு சொன்ன செய்தி கிடையாது, நம்ம ஊரில் இன்றைக்கி என்ன செய்கிறது, விபச்சாரம் நடக்கிறது. அது மாதிரி தகவல்கள் வருகிற போது தான் பெண்கள் மாநாடு தேவைப்பட்டு சொல்கிறோம். தெரியாத அதிகாரிகள்லாம் போகிறானா, அந்த வீட்டை போய் தட்டினீங்கன்னா உங்களுக்கு எலவுட் இருக்குன்னு சொல்கிறானா, இங்கே சாய்ந்தம் வருதுல. அப்போ ஏரியாவில் சொன்ன பிரச்சனை, அதனால் பொதுவாக சொல்கிறேன். அப்போ இது போன்று இருக்குது, மார்க்க கல்வி இல்லாமல் சொகுசுக்காக பொருளாதாரத்துக்காக இப்படி செய்வது எவ்வளோ பெரிய மடமை, மறுமையில் கொண்டு போய் சேர்க்குமா? இறுதியான சில செய்திகள், நம்ம எதுக்கு நல்ல முறையில் பிள்ளை உருவாக்கணும் என்றால், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் நம்முடைய நிலையான உலகம் கிடையாது, மறுமை தான் நம்முடைய நிலையான உலகம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமையினால் ஒருவர் சொர்க்கத்துக்கு போவார், சொர்க்கத்துக்கு போய் பார்ப்பார், யாழ்லா இது என்னது சொர்க்கம், சொர்க்கத்தின் அளவை பார்க்கிற போது மிக மிக அதிகமாக இருக்கிறதே, நான் எதிர்பார்த்ததோ கொஞ்சம் தானே என் நன்மைகளுக்கு கிடைத்திருக்க வேண்டும், ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்கு என்ன காரணம்? அப்போ அல்லாஹ் தரப்பிலிருந்து பதில் சொல்லப்படும், நீ செஞ்சு கிழிச்சதுக்கு அல்ல, இது உன்னுடைய நன்மைக்காக அல்ல, உனக்காக உன் மரணத்துக்கு பிறகு உன்னுடைய குழந்தைகள் கேட்ட பிரார்த்தனை தான் இன்றைக்கு உனக்கு இப்படி கிடைத்திருக்கிறது. அப்படி நம்ம பிள்ளைகளை கேட்குற மாதிரி வளர்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே பத்ர் யுத்த காலத்திலே
அபூஜகலை கொலை செய்தது இரண்டு சிறுவர்கள் தானே. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கறாங்க, அப்துல் ரஹ்மானே எங்களுக்கு காட்டுங்கள், இந்த முஹம்மதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு போதித்த அல்லாஹின் தூதருக்கு ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய அபூஜகல் யார் என்று காட்டுங்கள் கேட்கறான். அபூஜகல் யாரு? மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவன். உமர் ரதி அவர்கள் அல்லது அபூஜகல் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தை பலப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லா கேட்டாங்க. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவன் அபூஜகல். அந்த அபூஜகல் எங்கே இருக்கிறான்னு காட்டுங்க. ரெண்டு சிறுவர்கள் இன்னும் சும்மா ஜிம்பாடி மாதிரி இருக்கிறன்னு பெரிய இளைஞர் மாதிரி அது மாதிரி கிடையாது. உண்மையிலே உணர்வு ரீதியான கேள்விகள் கேட்டவுடனே காட்டுறாங்க, இதோ இருக்கிறார், இவன் தான் அபூஜகல். போகிறாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேர் யாரு? ஒருவர் மாத மற்றவர் மாபித். ரெண்டு சிறுவர்கள் போறார்கள், அபூஜகளை வெட்டுகிறார்கள், அபூஜகளை கொலை செய்கிறார்கள். கடைசி கட்டத்தில் அபூஜகள் உயிர் பிரிகிற நிலையில அவரை விட்டுட்டு வர்றாங்க. வந்து ரசூல்லாட்ட ஓடி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அபூஜகளை வெட்டியது நான் தான் என்று மாத் சொல்றாரு. மாபித் சொல்றாரு, இல்லை இல்லை, அவர் வெட்டவில்லை, யார சொல்லலாம், நான் தான் வெட்டினேங்கிறாங்க. போட்டு எதுக்கு? இஸ்லாத்தை அழிக்க வந்த ஒருவனை அழித்து விட்டதாக பெருமை. ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருப்பது இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்ன வழி என்று இருக்கான் பாருங்க. சிகரெட் அடிக்கிறான், கஞ்சா வியாபாரம், தலை தூக்கி இருக்குது சாய்ந்தமரில். பெருமைப்பட வேண்டிய விஷயம் எப்படி? பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவ்வளோ அழகா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பீச் ரோரத்தில், ஓடர்ல வருது, பைக்கில் ஃபோன் பண்ணா கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாரு. நமக்கு தெரியாது புள்ள பயன்படுத்துறானா இல்லையா தெரியாது. பார்க்கான் டொஃபியான், எவ்வளோ ஒரு கேவலமான நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இஸ்லாத்தை பாதுகாக்க ரசூலுல்லா உருவாக்கினார்கள், இன்றைக்கு இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி நம்மள எத்தனையோ பெண்கள் இந்த பிள்ளைகளை உருவாக்குறாங்க. இப்போ சகோதரர்களே, ஏகத்துவத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். யாரோ இன்னும் இறுதியான ஒரு தகவல், இன்றைக்கு ஆட்டி படைக்கிற ரெண்டு உண்டு, ஆம்பளைக்கு பொம்பளை, அது மாதிரி பொருளாதாரம், இந்த ரெண்டும் தான். இந்த ரெண்டையும் சரியான முறையில் இனம் கண்டு அழகான முறையில் கொண்டு செல்வதற்கு பிள்ளைக்கு சொல்லணும். யா குலாம், என்னுடைய அருமை மகனே, என்னுடைய சிறுவனே, என்னுடைய நடந்து கொள்கிற முறைகளில் அழகாக நடந்து கொள், பெருமையின்றி நடந்து கொள், எப்போதும் எந்த தருணத்திலும் அல்லாவுக்கு அஞ்சு நடந்து கொள் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாவுக்கு அஞ்சு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குற விஷயத்தில் முக்கியமானது எப்போதும் எம்முடைய ஆசைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்புல போடுவான் மட்டும் சொல்லாதீங்க, அல்லாஹ் சொர்க்கத்திலும் போடுவான், அல்லாஹ் தாலா இன்பத்தையும் கொடுப்பான். இன்னைக்கு நீ இதை செஞ்சா நீ எண்ணி பார்க்காத அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுப்பான். அதையும் சொல்லுங்க, அதையும் சொல்லி பிள்ளைகளை உருவாக்குங்கள். ரோட்டில் வர்றவனை போடுறவனை பாட்டு பயங்காட்டி, அங்கே பாரு பைத்தியக்காரன் வர்றான் அப்படி பயங்காட்டி, அங்கே பாரு பூதம் வருது சோறு தின்னுங்க, எதுக்கு அவனுக்கு பசினா தான் இருக்குமா, அது சோறு தின்னுங்க, பூதம் வருது பூதம் வருதுன்னு பூதத்தை போக்காட்டி, அல்லாவோட இல்லாத பேக்கு தான் அதிகமாக பயம். இன்னைக்கு இன்னைக்கும் உங்களில் யாராச்சும் ஒரு பொம்பளை கூப்பிட்டு அந்த மையவாடிக்குள்ளே தனியாக போயிட்டு வாங்க, போயிட்டு வருவீங்களா? யார் பேர்ந்து யோசிப்பீங்களோ அவள் பே மாதிரி வருவாயே, பேயை கண்டேம்பா, அங்கே பேயும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது, பேயை கண்டேம்பா. ஏன் என்ன சின்ன வயசில் இந்த மாதிரி ஊட்டினது? ஒரு பூதம் வருது, ரெண்டு பூதம் வருது, பேய் வருது, ஆவி வருது. அங்கே பாரு இந்த சோறுகள் ஒவ்வொரு முறை தீர்த்தப்படுகிற போது ஒவ்வொரு பூதமாக போனது தான் இன்னைக்கு பேயாக தெரியுது. பே இல்லைன்னு சொன்னாலும் அது எப்படி சொல்லுவீங்க இருக்குது அப்படிங்கிற நிலை இருக்கு. அப்போ இது மாதிரி பிள்ளைகளை உருவாக்க வேண்டாம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முஸ்லீமாக உருவாக்க வேண்டும். அன்றைக்கு நபித்தோழர்களும் நபித்தோழிகளும் வாழ்ந்தது போன்று வாழ வேண்டும். அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் பொருந்து கொள்வானாக. எல்லாம் வல்ல இறைவன் கற்றுக்கொண்டதை வைத்து செயல்படக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.